ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் அபர்ணா நான் உங்க அபர்னா இன்னைக்கு நீங்கள் என் கூட இருபத்தஞ்சு நாளில் இங்கிலீஷ் சரணமாக எப்படி பேசுறாங்க கற்றுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நாலு ரூல்ஸ் சொல்கிறேங்க இந்த நாலு ரூல்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளுக்கு எங்கேயுமே மிஸ்டேக் வராது ஓகேங்களா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்கு இந்த நாலு ரூல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ரூல் டூ ஆர் டஸ் வரும்போது நம்ம வி ஒன் தான் ஆட் பண்ணணும் அதாவது இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்பயுமே வி ஒன் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் பட் வி ஒன் இல்லைன்னா வி ஒன் ப்ளஸ் எஸ் இல்லைன்னா வி ஒன் ப்ளஸ் இஎஸ் இப்படின்னு மூணு கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா இது இது நெக்ஸ்ட் சொல்கிறேன் ஸோ இதில் நம்ம வி ஒன்னை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் ப்ளூரல் வரக்கூடாது சிங்குலர் வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ டூ ஆர் டஸ் நம்ம ஹெல்பிங் வேர்பு பார்த்தோம் ப்ளஸ் இது வந்து ஸ்டாட்டிவ் வேர்பிலையும் வரும் ஸோ டூ ஆர் டஸ் வரப்போ நம்மளுக்கு வி ஒன் மட்டும்தான் வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஒன் வி ஒன் மட்டும் தனியாக வரும் ஓகேங்களா ஈட் அப்படின்னா ஈட் ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்குலர் தேர்ட் பர்சன் அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் தேர்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா வேர்ப் வந்து ப்ளூரலில் வரணும் வி ஒன் ப்ளஸ் இஸ் இல்லைன்னா வி ஒன் ப்ளஸ் இஎஸ் வரணும் அதே வைஸ் வேர்ஸா ப்ரூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேர்புங்கிறது சிங்குலரில் இருக்கும் ஆனால் நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் இல்லைங்களா ஐயும் யூ அதே மாதிரி ஐயு எக்ஸப்ஷன் இது எங்கே வரும்னா ப்ரூரலில் வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டூ ஆர் டஸ் வரப்ப நம்மளுக்கு வேர்புங்கிறது சிங்குலராக தான் வரணும் வி ஒன் நெக்ஸ்ட்டு வி ஒன் மட்டும் வரலாம் அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வரப்போ அதாவது தேர்ட் பர்சன் ஹி ஷி இட் இருக்கு இல்லைங்களா இந்த மூணும் சிங்குலர் சப்ஜெக்ட் ஸோ இது வரப்ப நம்மளுக்கு வேர்புங்கிறது ப்ளூரலில் வரணும் அதாவது வி ஒன் கூட எஸ் ஆட் ஆகி வரணும் அதே நம்மளுக்கு ப்ளூரல் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா சிங்கிளர் வேர்ப் வரணும் எக்ஸாம்பிளுக்கு வி தே இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதே போல் நம்மளுக்கு ஐஎன்யூ எக்ஸப்ஷன் போன தடவையே பார்த்தோம் அதே மாதிரி ஐஎன்யூ எக்ஸப்ஷன் ஸோ இது வந்து ப்ளூரலில் வரும் ஸோ ஐஎன்யூ வரப்பே நம்மளுக்கு சிங்குலர் வேர்பில் தான் வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு டூ டஸ் வரணும் டூ டஸ் வரணும்னா நம்ம எங்கே வரணும் நேற்று நம்ம பார்த்தோங்களா எது எதுக்கு டூ வரும் எது எதுக்கு டஸ் வரும்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் வந்துட்டு ஐ எடுத்துக்கிறேன் ஹீ எடுத்துக்கிறேன் நம்ம ஈட் ஈட்டுங்கிற வேர்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம் வேர்பில் நான் வந்து ஈட் ஸோ இப்போ ஐ டூ வி ஒன் வரணும் ஸோ ஈட் அதே ஹீக்கு

ஸோ இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் சிங்குளர் இருந்து ப்ளூரல் வேர்பு எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் இப்போ அதுக்கும் ஒரு மூணு ட்ரிக் மாதிரி சொல்கிறேங்க மூணு கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ வேர்பு நம்ம எதுக்கு எது யூஸ் பண்ணோம் அந்த நாலு ரூல்ஸ் இல்லைங்களா அதில் நான் என்ன சொன்னேன்னா சிங்குளர் வேர்பு ப்ளூரல் வேர்புன்னு ரெண்டு விஷயம் சொன்னேன் ஸோ இப்போ நம்மளுக்கு சிங்குளர் வேர்பு தெரியும் ப்ளூரல் புளூரல் எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ப்ளூரல் வேர்பில் மோஸ்ட்லி எஸ் சேர்ந்து வரும் இஎஸ் சேர்ந்து வரும் இல்லைனா ஐஇஎஸ்ன்னு வரும் இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா இதுக்கு மூணு மூணு ஜஸ்ட் ட்ரிக் மாதிரி சொல்கிறேங்க ஜஸ்ட் ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதிகபட்ச வேர்ப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வி ஒன் கூட எஸ் சேர்ந்து தாங்க வரும் லைக் எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது இப்போ ஈட்டு ரைட்டு பாத்து கோம்பு கோமுங்கிறது சீப்பு பட் தலை நம்ம கோம்புன்னு தான் சொல்லுவோம் அப்போ அது வேர்ப் ஆகும் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு எஸ்ஸு சேர்ந்து ஈட்ஸ் ரைட்ஸ் பாத்ஸ் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா மோஸ்ட் ஆஃப் த வேர்ப்ஸ் அதாவது நைன்டி நைன் எல்லாமே எஸ் கூட சேர்ந்து தான் வரும் ப்ளஸ் நம்மளுக்கு இன்னும் ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேர்ப் ஆகுது எஸ்ஹெச்லையோ சிஹெச்லையோ இல்லை எஸ்சிஎஸ்லையோ இல்லை ஓலையோ எக்ஸ்லையோ நம்மளுக்கு எண்ட் ஆகுது அப்படின்னா

ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம எதுவுமே எஸ்ஹெச் சிஹெச் ஓரியோ ஓலையோ டே நம்மளுக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்பு ப்ளஸ் இஎஸ் ஆட் ஆகி தான் வரும் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது இது வேர்புக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் தவுன்க்கும் இந்த மாதிரி தான் வரும் அடுத்தது இன்னொரு வேர்ப் கான்சனன்ட் பிளஸ் வை அப்படின்னு முடியுது அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு கான்சனன்ட் பிளஸ் வைல முடியுது அப்படிங்கிறப்ப கான்சனன்ட்னா என்ன அப்படிங்கிற டவுட் வரும் நம்ம சின்ன படியில படிச்சுட்டு போனீங்கன்னா அண்ட் கான்சனன்ஸ் ஸோவர்ஸ்னா ஏஇஐஓயு இந்த அஞ்சு தவிர மிச்சம் இருக்க இருபத்தி ஒன்று கான்சனன்ஸ் ஸோ ஒரு வேர்பு ஒரு கான்சனன்டோட கடைசியாக வயலை முடியுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கான்சனன்ட் இருக்குது அதாவது ஏஐஓயூ இல்லாமல் வேற இருக்க இருபத்தி ஒரு லெட்டர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற வேர்புக்கு நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்க வையு ஐயா மாறிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இஎஸ் ஆட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளை க்ரை பார்த்தீங்கன்னா வயலை தான் ரெண்டுமே முடிஞ்சிருக்கு இது எல் எல் இங்கே இருக்கா ஏஐஓன்னு இல்லை அதேமாதிரி ஆர் ஏஐ இருக்கா இல்லை ஸோ இது ஒரு கான்சனன்ட் கான்சனன்ட் பக்கத்தில் ஒய் இது ஒரு கான்சனன்ட் கான்சனன்ட் பக்கத்தில் ஒய் ஸோ இது நம்மளுக்கு ப்ளூரல் எப்படி ஆகும்னா எஃப் எல் அப்படியே தான் இருக்கும் இந்த வை மட்டும் போயிட்டு ஐஇஎஸ்னு வரும் அதாவது அதே மாதிரி க்ரை கிரைல இந்த ஒய் போய்டும் ஐ ஆட் ஆகும் ஐஇஎஸ் அப்போ சிஆர்ஐஇஎஸ் ஓகேங்களா ஸோ அப்படிதான் இந்த மூணு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் மூணு கூட இல்லைங்க இந்த ரெண்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர்போட ப்ளூரல் ஃபார்ம் தெரிஞ்சிடும் ப்ளூரல் ஃபார்ம் தெரியறப்ப நம்ம சிங்கிளர் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் அப்போ நம்மளோட சென்டென்ஸு கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இதே தான் நம்ம ப்ரெசென்டென்ஸில் கொஸ்டினோட நெகட்டிவோ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறது அதாவது மூணு டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் சொல்ல இல்லைங்க இப்போ வரைக்கும் நான் சொன்னதே தான் ஜஸ்ட்டு ஒரு கன்சால்டேட் அதாவது இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸாக கொடுக்குறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸை நான் ஜஸ்ட் ஒரு டேபிளில் உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கிறது நெக்ஸ்ட் அஃபர்மேட்டிவ் அஃபர்மேட்டிவ்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபர்மா அதாவது நான் உறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறது ஓகேங்களா அடுத்தது நெகட்டிவ் ஸோ நெகட்டிவாக சொல்கிறது அஃபர்மேட்டிவ்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது நெகட்டிவ்ங்கிறது சேம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் ஓகேயா ஸோ இப்போ நம்ம ஐ யூ ஹி ஷி இட் வி தே ஸோ இந்த அஞ்சலையும் லைக் இதில் மூணு இருக்கு இல்லைங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்ம பார்த்த சேம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் ஒரு வேர்பையும் இந்த டூ டஸ்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ இப்போ அங்கே ஐ இருக்கு ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா ஐக்கு டூ யூஸ் பண்றோம் ஸோ டூ டூ வரப்ப நம்ம என்ன பண்ணணும் வேர்ப் எப்படி வரணும் எஸ் வரணுமா வரக்கூடாதா இப்போ பார்த்தோம் இல்லைங்களா ரூல்ஸ் டூ ஆர் டஸ் வந்துச்சுன்னா வேர்ப் தான் வரணும் எஸ் வரக்கூடாது ஸோ டூ வந்திருக்கு இங்க எஸ் வர்ற டூ ஐ ஈட் ஓகேங்களா இப்ப இங்க ஐ வந்துருக்கு ஐக்கு ஈட் ஏன் எக்ஸப்ஷன்ல ஏன்னா நம்ம ப்ளூரல் சப்ஜெக்ட்ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு வேர்புங்கிறது சிங்குலர் வரும்னு பார்த்தோம் ஐ அண்ட் யூ எக்ஸப்ஷன் பார்த்தோம் ஸோ இங்க ஐ வந்துருக்கு ஈட் இங்க எஸ் வர்ற சிங்குலர் வேர்ப் வந்துருக்கு அதே மாதிரி ஐக்கு நம்ம டூ தான் யூஸ் பண்ணுவோம் பட் இங்கே நெகட்டிவ்ல நம்ம சொல்றதுனால நாட் வந்துருக்கு எல்லாமே நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஐ டூ நாட் ஈட் டூ வந்திருக்கு ஸோ ஈட்டு கூட எஸ் வராது அதே மாதிரி ஐ வந்துருக்கு ஐ கூட வி ஒன் மட்டும்தான் வரும் வி ஒன் ப்ளஸ் எஸ் வராது ஓகேங்களா அதே கான்செப்டாக இது எல்லாமே ஸோ யூக்கும் ஐக்கும் ரெண்டும் ஒன்னே தான் அப்படிங்கிறனால நான் இதை ஸ்கிப் பண்ணுறேன் இது ரெண்டும் ஒரே கான்செப்டுங்கிறனால ஸோ அடுத்தது ஹி ஷி இட் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் ஹீ ஷீட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம் டஸ் வரும்னு பார்த்தோம் கரெக்டுங்களா நேற்று கிளாஸில் ஸோ டஸ் ஹீ இட் டஸ் ஷீ இட் டஸ் இட் இட் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே டஸ் வந்துருக்கிறனால சேம் இதே ரூல்ஸ் தான் டஸ் கூட வி ஒன் தான் வரணும் ஸோ வி ஒன் தான் வந்திருக்கு இதில் எஸ் ஆட் ஆகலை ஓகேயா சேம் நம்ம சொல்கிறப்ப ஹீ ஷீ இட் இது மூணுமே சிங்குலர்

ஹீஷே ஈட் அப்படின்னு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு டஸ் தான் வரணுங்கிறது நம்மளோட ரூல்ஸ் இப்போ நம்ம ஹீஷே ஈட்டுங்கிறது சப்ஜெக்ட் நான் ஈட்ஸ் கூட எஸ் அட் பண்ணிக்கிறேன் ஈட்டு கூட அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நம்மளுக்கு மிஸ்டேக் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் ரூல்ஸ் டூ ஆர் டஸ் வரப்ப வி ஒன் தான் வரணும் அந்த டூ கூட இஎஸ் சேர்ந்து தானங்க வந்திருக்கு அதனால அது ரெண்டும் காமன் ஆயிடுச்சு ஓகேயா வந்திருக்குனால ஈட் வந்துருக்கு எல்லாமே அதே தான் ரைட்னாலும் டஸ் ரைட் தான் ஓகேங்களா சோ இது ஒண்ணு இது ஒண்ணு அடுத்தது வி அண்ட் தே ரெண்டும் ஒண்ணு தே ஆர் தூரல் சப்ஜெக்ட் அண்ட் வி அண்ட் தேக்கு நம்மளுக்கு டூ வரும் நம்ம நேற்று கிளாஸ்ல பார்த்துருக்கோம்

so b do not eat இங்க s வரல அதே மாதிரி b ங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட் அதனால verb सिंगुलर ஓகேங்களா அப்டா சோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பாத்துறோம் அப்படிን பாத்தீங்கன்னா டென்சஸ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் என்னென்ன சிச்சுவேஷன்ல வரணும்ன்றதுல அஞ்சு டாபிக் பாatom அதுக்கு அப்புறம் அந்த அஞ்சுலயும் நம்ம verb எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாத்துறோம் அதாவது ரூல்ஸ் கொஞ்சம் பாatom இப்போ do does கூட v1 தான் வரணும் v1 வரணும் எங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுனா ப்ளூரல் வேர்பு வருதுன்னா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ப்ளஸ் ஒரு வேர்போடு ப்ளூரல் எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் பார்த்தது போக இது எல்லாத்தையும் இங்கே கம்பேர் பண்ணி இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு டேபிள் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் லைக் இந்த இன்னைக்கு ஓவர் ஆல் கிளாஸோட ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இதில் நான் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசென்டேஜ் கிளியராக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் நீங்கள் இதை பார்த்துட்டீங்க ஸோ பார்த்ததோடு விடாமல் அதை கற்றுக்கோங்க கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா பேசணும் யார்கிட்டையாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லணும் என் வீடியோ ஷேர் பண்ணணும் ப்ளஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான பண்ணிவிடுங்க நம்ம நாளைக்கு கிளாஸில் அடுத்தது பார்ப்போம் ஓகேங்களா தேங்க் யூ